அது ஏன் நேரமாக என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளான் பண்ணி பல இது சொதப்பல் ஆயிடுது. நம்மளோட தலையெழுத்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டிசம்பர் மாதத்தில் தான் வந்து மாட்டி விட்டுது. அந்த டேம்லாம் எப்படி இருக்குங்கிறத எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான தயவுசெய்து இந்த மாதம் ஜனவரி மாதம் முடிஞ்சளவு இங்கிட்டலாம் வரவே வராதிங்க, ரொம்ப வேஸ்ட்டான ஒரு அந்த சோலையார் டேமுக்கு வந்தாச்சு, அவாய்ட் பண்ணிடுறேன். என்னை பொறுத்தவரை இங்கே வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஒன்றுமே. என் வாழ்க்கையில் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து ட்ராவல் பண்ணுறதை இன்னும் அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நான் ஒரு 7:50 இப்போ ஒரு 8 மணிக்கு எடுத்துருவாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்கோம். என்ன ரேட்டு? ஓகே, இதெல்லாம் 1 லிட்டர் பாட்டில்? ஆமாங்க. எப்படி சுத்தமான தேனை நாங்கள் நம்புறது? கொள்ளவியெல்லாம் ஆர்டி ரெட்டஸ்ட், இது சூப்பர் ஃபைன் டெஸ்ட். 20 ரூபா 110 ரூபாய்க்கு கொடுக்கும் சூப்பர் ஃபைன் டெஸ்ட். இது வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்கும். பிஓபி. ஆமா, அங்க டாடால எடுக்குது. இது வந்து 1/2 கிலோ. இது கிரீன் டீ. இது இங்க விளையிறது தான், 110 ரூபா வரும். 200 கிராம் லீஃப்ல இது. இது வந்து கோரக்குண்டால கோரகுண்ட. இது நீலகிரியில இருந்து வருது. இது இது வந்து மசாலா டீ. இது சாக்லேட் டீ. இது வந்து ஏலக்காய், குருமிளகு, ஜாதிப்பத்திரி, ஜாதிப்பூவு, மிளகு, சுக்கு இதெல்லாம் சேர்ந்தது. அதில் டீ தூணும் சேர்ந்துருக்கு. 150. முடிக்கு, இது குளிக்கும்போது முடிக்கு நல்லா இருக்கும். இது வந்து ராமச்சம், தேவதாரம், ஆவாரம்பூ, சம்மங்கி, வெந்தயம் இதெல்லாம் போட்டது முடிக்கு நல்லா இருக்கும். அந்த வாட்டர் பால்ஸ் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர் பால்ஸ் வர நீர் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த மலையிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வால்பாறை சுற்றுலாவில் முதல்ல போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சோலையார் டேம் தான். இது பார்த்தீங்கன்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பஸ்ஸிலே நிறைய பிளேஸில் நம்ம போகலாம். அதாவது பஸ்ஸில் போகும்போது அழகான மலைகள், அருவிகள், தேலத்தோட்டம்னு நிறைய அழகுகளை நம்ம ரசிச்சுட்டு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7:50 8 மணிக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுத்துருவாங்க. இந்த சோலார் டேமுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 1 தடவை தான் பஸ் இருக்குது. நம்ம டைமிங்கை பிக்கப் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் தான் இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இதான் பாருங்கள் பஸ்ஸு வெயிட் பண்ணுது. இந்த ஒக்கல்முடி அப்படிங்கிற பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்க, 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நான் ஒரு 7:50 இப்போ ஒரு 8 மணிக்கு எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையிலேருந்து சோலையார் அன்றைக்கி தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இருபுறம் பச்சை பசங்களாம் அழகான தேயிலைத்தோட்டம், சவுக்கு மரம், கிராண்டிஸ் மரம், பல வகையான காட்டு மரங்களை நம்ம ரசிக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பயணங்கள் தொடங்கினால இந்த தேயிலைத்தோட்டங்களிடையே காணப்படுகிற பனிப்பொழிவையும் ரசிச்சுக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது. படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்கோம். பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்து தேயிலைத்தோட்டமும் மலைப்பகுதி ஆறு இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா இடங்களும் இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால்பாறையை பொறுத்தவரை முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயிலை இலை பறிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்களான ஏலக்காய், காப்பியெல்லாம் இந்த வால்பாறையில் விரையுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்க சிறந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வால்பாறைக்கு எப்படி எளிதாக வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த வால்பாறை நீங்கள் வந்து எளிதாக அடைஞ்சிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 108 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வால்பாறை அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் வந்து இந்த வால்பாறை அடைஞ்சிடலாம். இயற்கை அமைப்பு சரி, தட்பவெப்ப சூழலும் சரி, ஊட்டியை ஒத்தே இந்த வால்பாறை அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். Thank you.
இப்போ பார்த்திங்க நம்ம சோலை டேமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த டவரில் இறங்கி நம்ம டீ சாப்பிட்டு இந்த சோலை டேமுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோலையார் டேமோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. காலையில் நம்ம சாப்பிடாதனால கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு இப்போ அந்த சோலையார் டேமுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், இந்த டேமு பேக்கில் தெரியுது பார்த்தீங்களா. ஆமாம், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நடந்து போய் அந்த டேம்லாம் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டைம்லாம் அதை அவாய்ட் பண்ணி அதை தாண்டி வாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து வெயில் அப்படி காரணமான வந்து தண்ணியோட வளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப அந்த இயற்கையெல்லாம் இருக்காது. அதாவது எப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை பசலாம் இருக்காது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறதுனால இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு மற்ற மாதங்கள் வாங்க. இந்த சோலையரான சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த டீ கடை, காஃபி, அப்புறம் சாப்பாடு ஹோட்டல், அப்புறம் தங்குற ரூம் எல்லாம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நல்லாயிருக்கு, சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லாயிருக்கு. உண்மையில பரோட்டா சாப்பிட்டேன், பரோட்டா தோசை இட்லிலாம் கிடைக்குது. சாப்பாடெலாம் உண்மையில டீசெண்டாக சூப்பராக இருக்குது. எப்போயுமே நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம ஊரில் தான் இருப்போம், நம்ம ஊட்டியில் தான் இருப்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வித்தியாசமான நியூ இயர், அதாவது வால்பாறையில் கொண்டாட வேண்டியது ஆகி போச்சு. இது ஒரு 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 வித்தியாசமான அனுபவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட்டில் செம்மையாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இந்த டேம்லேருந்து 31 கிலோமீட்டரில் வந்து பாலாஜி திருக்கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கம்தான். அதே மாதிரி இங்கேருந்து ஆலியா டேம் பார்த்திங்கன்னா ஒரு 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில், பொள்ளாச்சியில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலையார் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காடுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த புலியோட ஞாபகம் தான் வருது. எங்கே இந்த சந்தையிலேருந்து புலி ஓடிட்டு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் இதுதான், புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால எந்த கடை பார்த்தாலும் நம்ம புளிந்தான் ஞாபகம் வருது. வால்பாறையிலேருந்து சிறுத்தை புலி வந்து அதிகம். நம்ம ஒரு ஊட்டியோட பார்த்தீங்கன்னா வால்பாறையில் சிறுத்தை புலி அதிகம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அணைக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல இருக்குது. அதே மாதிரி நம்ம டிசம்பர் மாதம் வந்தோம்னா வால்பாறை பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் வந்து அதிகமாக குளிர் அடிக்கிறது கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. அதிகம் குளிர்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம ஊர் கிளைமேட் மாதிரியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான அந்த சோலையார் டேமுக்கு வந்தாச்சு. அதோட வியூ பாயிண்டை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோலையார் டேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரமைப்பு பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜனவரிக்கு பிறகு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சோலையாரான டிசம்பர் மாதங்களில் சுத்தமாக தண்ணி இல்லை. நீங்கள் வந்த மாதிரி ஹீல்ஸ் பிளேஸ்லாம் வரனா இந்த டிசம்பர் மாதத்தை பெய்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, வந்தாலும் வேஸ்ட்டு. ஓகே, நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், தண்ணி சுத்தமாக கிடையாது. ஓகே, இந்த அணையை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஆழமான அணைகளில் இது ஒன்று. இதோடய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேரளாவுக்கு போகுது, ஒன்று வந்து தமிழ்நாடு போகுது. அதாவது ஒன்று வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு உள்ள ஆலியார் டேமுக்கு போது, இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா கேரளாவில் கூடிய கேரளாவில் பல பகுதிகளுக்கு இந்த டேமில் உள்ள வாட்டர் வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் நேரமாக என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளான் பண்ணி பல இது சுதப்பல் ஆயிடுது. அதாவது ஒரு அக்டோபர் மாதம்லாம் நிறைய பிளேஸ் ட்ராவல் பண்ண நினச்சி நம்மளோட தலையெழுத்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டிசம்பர் மாதத்தில் தான் வந்து மாட்டி விட்டுது. டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா போனட எந்த இடமே சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா வறண்டு காஞ்சி தண்ணி இல்லாமல். பேர் வீராங்க, இங்கே வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? மெயின் வேலைன்னா மெயின் வேலை தேன், அது மட்டும்தாங்க. தேன் மட்டும்தானா? சரி சரி. தேன்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? இதெல்லாம் மலையில் எடுக்கிறதுங்க, மலையில் டேமில் எடுக்கிறது. லிட்டர்லாம் என்ன ரேட்டு? லிட்டரு 600 ரூபாங்க. 600 ரூபா? ஓகே. இதெல்லாம் 1 லிட்டர் பாட்டில்? ஆமாங்க. எப்படி சுத்தமான தேன் நாங்கள் நம்புறது? சுத்தமான தேனை தண்ணியில் விட்டு பார்ப்பாங்க, சில பேர் பேப்பரில் விட்டு பார்ப்பாங்க, தீ குச்சி எரிய வச்சு பார்ப்பாங்க. நிறைய டேஸ்டிங் இருக்குது. அணை வந்து அது நீராறு டேமு, சின்ன கலாறு டேமு, அதுலேருந்து வருது தண்ணி. இந்த மூணாறு பகுதியில் மழை பெஞ்சா புல்லாகுங்க. இந்த ஆடி மாதம் கேரள சீசன் வந்தாக்க தண்ணி புல்லாகிடும். இப்போ டேமு வந்து வேலை நடக்குது, தண்ணி சுத்தமாக கிடையாது. அதனால மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல். எந்த மாதம் வந்தால் கரெக்டாக இருக்கும்? நம்ம வந்து கேரளா மழை பெய்ய சீசன் வந்தாக்கா
இது இங்க விளையிறது தான் இது வந்து 110 ரூபாய் வரும் 200 கிராம் இது லீஃப் லீஃப்ல இது இது வந்து கோரக்குண்டால கோரக்குண்டா இது நீலகிரியில இருந்து வருது இது வந்து 175 ரூபாய் இது இது வந்து மசாலா டீ இது சாக்லேட் டீ இது வந்து ஏலக்காய் ஏலக்காய் குருமுளகு ஜாதிபத்திரி ஜாதிப்பூ மிளகு சுக்கு இதெல்லாம் சேர்ந்தது அதில் டீ தூளும் சேர்ந்திருக்கு இது வந்து காதி இந்த தமிழ்நாட்டிலிருந்து வருது இது திண்டுக்கல்லிருந்து வர்றது காதியோட நல்ல ஷாம்பு தமிழ்நாட்டோட தமிழ் இது 1/2 லிட்டர் இது 180 ரூபாய் 180 முடிக்கு இது குளிக்கும்போது முடிக்கு நல்லா இருக்கும் டென்ட்ரஃப் எல்லாம் வராது பெயின் இருக்காது இது வந்து ராமச்சம் தேவதாரம் ரெக்தந்திரம் எடம்பிரி வலம்பிரி ஆவாரம்பூ சம்மங்கி வெந்தயம் இதெல்லாம் போட்டது இதுல நல்லா குளிர்ச்சியா இருக்கும் முடிக்கு நல்லா இருக்கும் நீங்க இங்க வந்தீங்க இந்த கடையில அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து வாங்கிட்டு போங்க எல்லா திங்ஸும் வச்சிருக்காரு அண்ணன் பேர் வந்து உசைன் இந்த கடை இந்த சோலையார் டேம் பக்கத்துல இருக்கு இந்த கடையை பாத்துக்கோங்க வந்து அன்னைக்கிட்ட உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போங்க எல்லா திங்ஸும் டீ தூள்ல இருந்து சாக்லேட் எண்ணெய் கிண்ண எல்லா பொருளும் வச்சிருக்காங்க ஆமா அவங்க வந்து நேரடியா வந்து ஃபேக்டரியில இருந்து கொண்டு வந்து வர்றாங்க எல்லாம் நல்லா சுத்தமா இருக்கும் எந்த கலப்படமும் கிடையாது நீங்க வந்து நம்பி வாங்கலாம் அடுத்ததை நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்பரிங் ஃபால்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா சோலையர் டேம்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு நடந்து போனோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த இடத்த நம்ம வந்து அடைஞ்சலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கார்த்திக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம் அது என்ன ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஸ்பரிங் வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைங்க ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது நம்ம சோலையர் டேம் வந்தோம் சோலையர் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இந்த பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குறத நம்ம போய் பார்க்கலாம் அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி நம்ம கரெக்டாக வரணும் பார்த்தீங்கன்னா சோலையார் டேம்லேருந்து அதாவது செக் போஸ்ட் போகிற ரோட்டில் வந்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த 2 கிலோமீட்டரில் இந்த விஸ்பரிங் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இது ரோட்டு ஓரமே அமைஞ்சிருக்கு ஒரு குட்டி ஃபால்ஸ் தான் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர நீர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த பேர் மெலி மேலே தெரியுது பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர நீர் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த மலையிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது பயங்கரமாக இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது வெயில் காலத்தில் இந்த அளவுக்கு வாட்டர் வருது சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா குளிக்கலாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது நிறையா ஃபேமஸ் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்ஸ்லேருந்து வர தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு அறந்த காட்டுக்குள்ளேருந்து வரனால குளிர்ச்சியாகவும் இருக்குது குடிக்கிறதுக்கு ஏற்றதாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலையிலேருந்து வர இந்த தண்ணீரை ரசிக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஸ்பரிங் ஃபால்ஸை ஒட்டி ஒரு அழகான ரிசார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணீங்கன்னா இந்த ஃபால்ஸோட முழு அழகை நீங்கள் ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட் வழியாக தான் மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்றொருத்தன் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திக்